கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 120 அதிகரித்திருக்கிறது. கண்டெடுக்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பேரிடர் மீட்பு படையினர், இராணுவத்தினர், தன்னார்வலர்கள் ஆகியோர் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை என்பது 120 என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து பெய்த அதீத கனமழையின் காரணமாக கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு மக்கள் அந்த இடர்பாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை 120 அதிகரித்திருக்கிறது. சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் இதுவரை கண்டிராத ஒரு பேரிழப்பு இது என்று கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது 120 பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சஜயகுமார் இணைகிறார். சஜயகுமார், இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கு? வேற யாரும் சிக்கியிருக்காங்களா? அது தொடர்பான என்ன தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க அதிகாரிகள்? நிச்சயமாக ஸ்ரீராம், வயநாட்டில் சூரியமலை முண்டக்கை அத்தமலை பகுதிகளில் மூன்று முறை ஏற்பட்ட நேற்று நள்ளிரவு முதல் மூன்று முறை ஏற்பட்ட நிலச்சரிவு தற்போது பலி எண்ணிக்கையானது 120 உயர்ந்திருக்கிறது. அது இன்னும் அதாவது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல் படி 96 பேர் மாயமாக இருக்கிறது. அதனால் வந்து பலி எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இரவு நேரமானதினால் மீட்பு பணியானது தோய்வு அடைந்திருக்கிறது. இந்த 120 பேரில் 40 மேற்பட்ட உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பலரின் உடல்களும் அடையாளம் காணப்படவில்லை. யார் யாருன்னு தெரியாமல் மருத்துவமனைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இரவில் தற்போது ஹெலிகாப்டர் சற்று முன் அந்த பகுதியில் தரையிறங்கி இருந்தால் கூட தற்போது அந்த இருளான சூழ்நிலை, மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாலும் அதே போல தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் மீட்பு பணியானது தோய்வடைந்திருக்கிறது. நாளை காலை தான் துரிதப்படுத்த முடியும். இருப்பினும் இராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழு அப்பகுதிகளில் தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஸ்ரீராம், கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 120 அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி சஜயகுமார். வயநாடு பகுதியினுடைய கடுகு பார்வை காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அலங்கோலமாக மாறியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.